வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து எல்லாம் ஓவரால் கலெக்ஷனாக இருக்கும். அன்றைக்கி காலையில் பார்த்தா இது குளிர்காலம் ஸ்டார்டிங் தான். பார்த்தா 5:35 வெயில் வந்துருச்சு. நல்லா வெயில், இப்படி வெயில் அடித்தா நான்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சேன். 5:45 வெயில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லாவே வெளிச்சமாகவும் இருந்தது. அவங்களுக்கு கேமராக்கு தெரியல, ரியலாக நேராக பார்க்கும்போது நல்ல வெளிச்சம், நல்ல சூரியன் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டார். அந்தளவுக்கு இருந்தார். மேகம்லாம் பாருங்களேன், அப்படியே ஸ்டாச்சு மாதிரி கட்டி கட்டியாக கட்டி கட்டியாக சிலை மாதிரி, செதுக்கி வச்ச சிலை மாதிரி அப்படியே சூப்பராக தெரியுது. நேரில் செம்மையாக இருந்தது. அப்புறம் அன்றைக்கி ஜிஹெச்சுக்கு போயிருந்தேன். ஜிஹெச்சில் ஒரு பெரிய பில்டிங்காக கட்டிகிட்ருக்காங்க, செம்ம பெருசு, அவ்வளோ பெரிய பில்டிங்காக கட்டிகிட்ருக்காங்க. நேரம் ஒர்க்லாம் ஃபினிஷ், ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரெமோட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் டாக்டர் இருக்காங்களான்னு பார்ப்போன்னு போனேன். நான் வந்து ரெமோட்டாலஜி டாக்டர்லாம் யாருமே கிடையாதான். ஸோ ரெமோட்டாலஜி டாக்டர் கிடையாது அப்படிங்கிறதுனால சும்மா பார்த்துட்டு வந்தாச்சு. வந்துட்டு அப்புறம் வந்து ஒரு ஹோட்டலில் போய் எதுவும் வாங்கலான்னு போனேன். ஆனால் நான் எதுவும் பண்ணலை, வாங்கலை. இது ஹோட்டலோட பிள்ளையாரா இல்லை ஹாஸ்பிட்டலோட பிள்ளையாரான்னு தெரியல. ரெமோட்டாலஜி டாக்டர் பார்க்குறதுக்கு ஒரு இதுக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே உள்ள டாக்டர்கிட்ட உள்ள பிள்ளையார் தான் நினைக்கிறேன். அப்புறம் டிக்கெட் சென்னைக்கு போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணலான்ட்டு போனேன். போகிற வழியில் ஏதாச்சும் வாங்கி திங்கலான்ட்டு போனேன் கிடைக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கல. கேக்கெலாம் நிறையா வச்சுருந்தாங்க, ஆனால் அந்த கேக்கெலாம் நான் வாங்கி சாப்பிட மாட்டேன். அப்புறம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா வந்து அன்றைக்கி சாட்டர்டே இல்லை, தேர்ஸ்டே நினைக்கிறேன். ஆஞ்சநேயர்கிட்ட யாருமே இல்லை. ஆஞ்சநேயர் ஃப்ரீயாக ஹாப்பியாக மூச்சு விட்டுட்டு இருந்தார். அதனால் ஆஞ்சநேயரை பார்த்து ஹாய் சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் வந்துட்டு, ஏன்னா பல வருஷம் ஆச்சு இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய். ஏன்னா மேக்ஸிமம் நான் போகிறப்பெல்லாம் பயங்கர கூட்டமாக க்ரௌடாக இருக்கும், அதனால் நான் போக மாட்டேன். இந்த ஆஞ்சநேயர் கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோயிலும் நல்ல விசாலமாக இருக்கும், நிறைய பேர் இருக்கிற மாதிரி. ஆக்சுவலாக இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் குருக்களை வந்து மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த குருக்கள் வந்து ஏதோ பண்ணிட்டார், அவரோட ஆஞ்சநேயரோட கிரீடத்தில் உள்ள வைரத்தை எடுத்துறாரோ என்னவோ ஏதோ வந்து சொன்னாங்க. சம்திங் ஏதோ ஒன்று நடந்துச்சு, அதனால அதுக்கப்புறம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இதெல்லாம் வச்சு என்கொயரிலாம் பண்ணாங்க. அதனாலும் வந்து அதுக்கப்புறம் அந்த குருக்களை மாற்றிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த குருக்கள் ஏதோ ஃப்ராட் பண்ணனால தானே அவரை மாற்றிருக்காங்க, இல்லைனா எதுக்கு அவரை மாற்றணும். இப்போ வேற ஒருத்தரை போட்டிருக்காங்க. எனக்கு இந்த இது பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சது எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் எப்போ பார்த்தாலும் அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது. கும்பாபிஷேகம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனாலும் இது வந்து எப்போ பார்த்தாலும் கும்பாபிஷேகம் பண்ண, இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ண கோயில் மாதிரியே இருக்கும். மேலே பார்த்தீங்களா, அந்த கம்பி போட்டு கிளாஸ் போட்டிருக்காங்க வெளிச்சத்துக்காக. நல்லா அதனால் வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் நல்ல வெளிச்சமாக இருக்கும் கோயில் ஃபுல்லும். அதனால் வெளிலேருந்து நம்ம பார்த்தாலே வந்து கோயில் அப்படியே அழகாக தெரியும். இதெல்லாம் ஸ்டாச்சுலாம் பாருங்களேன், அப்படியே வந்து தங்க விக்கிரகம் மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூரியனையும் பார்த்தீங்களா, குதிரையில் வர்றது எல்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அவரோட பாதத்துக்கு வச்சு அந்த இது சோஸ்திரம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அதுக்கு மாலை போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப எஃபெக்டிவான ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் அது பக்கத்தில் இங்கே இல்லை, இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே ரெட்டை ஆஞ்சநேயர் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் ரெண்டு ஆஞ்சநேயர் இருப்பார், அது வந்து ரொம்ப விசேஷம், பயங்கர பவர்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு நான் போவேன் அடிக்கடி லாங் ட்ரைவ் போகும்போது. சி யூ, பாய்.